இருக்கா. இப்போ பூஜா ரூம்ல என்ன பண்ணணுங்கிறத, பூஜா ரூம்ல என்ன பண்ணணும், நம்ம எப்படி சுவாமியை வணங்கணுன்றத தெரிஞ்சதை சொல்றேன். நம்ம பூஜா அறைக்குள்ள நுழையும் போது கதவை மூணு முறை நல்லா தட்டிட்டு அவங்கள கூப்பிடுற மாதிரி கடவுளை கதவை திறக்கணும். உள்ளே போய் சாமியை ஒரு வணக்கம் சொல்லிட்டு பழைய பூக்களை எல்லாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துடணும். அப்புறம் புதிய பூக்கள் வைக்கலாம். ரெண்டாவது விளக்குகளை வந்து பழைய திரிகளை எல்லாம் மெல்ல ரெண்டு விரலாம் பூக்களையும் எடுத்துட்டு புது திரிகளை ரெடி பண்ணியிருப்போம் இல்லவா, அதை ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை எத்தனை முறை நம்ம விளக்க புது திரிகளை தான் மாற்றோம். மாற்றிட்டு அப்போ எண்ணெய், முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் புது திரிகளை போட்டு வச்சுருக்கணும். இப்போ அந்த தீபத்தை வந்து நம்ம நேரடியாக விளக்க ஏற்றாம, நான் வந்து பூஜா ரூமுக்கு வெளியில் ஒரு டீபாய் மேலே அந்த தீபக்கோள் ஒன்று வச்சு விளக்கை ஏற்றிடுறது, அதை கொண்டு போய் தான் அந்த விளக்குகளை ஏற்றுறது. இது வந்து ரொம்ப நல்லது. அது விளக்கை ஏற்றிட்டோம், பூ வச்சாச்சு. ரெண்டாவது வந்து ஆண்டவனுக்கு அவர் படைச்ச நீரும் பிரசாதம் ஏதாவது முடிஞ்சதை பண்ணணும். அப்போ ஒரு டம்ளரில் கணபதி வணங்கிட்டு ஒரு தீர்த்தம் வச்சிடணும். பின்ன ஏதாவது பிரசாதம் வைக்கணும், அதாவது நம்மளால் முடிஞ்சால் வெள்ளி செவ்வாய் நாள்களில் ஒரு கேசரியோ ஒரு சின்ன பொங்கலாட்டமோ செய்து வைக்கலாம். முடியாதவங்க ஒரு பாட்டிலில் கரும்பு சர்க்கரையும் ஒரு பொட்டுக்கல்லையும் கலந்து வச்சுக்கலாம், அல்லது அவளும் கரும்பு சர்க்கரையும் கலந்து வச்சுக்கலாம். முடிஞ்ச வரை வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க. அதில் ஒரு ஸ்பூன் போட்டு ரெடியாக வச்சுக்கிறோம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் ஒரு கிண்ணமோ உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு வச்சு தீர்த்தத்துக்கு பக்கத்தில் கடவுளுக்கு வலதுபுறம் தீர்த்தமும் எனது பிரசாதமும் ஒரு பக்கம் வச்சு கும்பிடலாம். அதுக்கப்புறம் இப்போ தீபம் பிரசாதம் பூ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஊர்வத்தி கற்பூர தீபாராதனை காமிச்சு நல்ல விதமாக பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச வர பண்ணினா நல்லது. நன்றி, வணக்கம்.